எகிப்துக்கு போன இஸ்ரவேலர். அதிகாரம் 1. எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசகார், செபுலோன், பெனிமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும், அந்த தலைமுறையார் எல்லோரும் மரணமடைந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. இப்ரிய மொழியில் யாத்திராகமம் புஸ்தகத்தின் முதலாவது வார்த்தை வேலே என்பதாகும். இது இரண்டு வார்த்தைகளை இணைக்கும் சொல். இந்த வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகத்தையும் யாத்திராகமம் புஸ்தகத்தையும் இணைக்கிறது. ஆதியாகமம் 15:13-16, ஆதியாகமம் 46:3-4, ஆதியாகமம் 50:24 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் செய்திகளின் நிறைவேற்றத்தை யாத்திராகமம் புஸ்தகத்தோடு இந்த வார்த்தை இணைக்கிறது. லேவியராகமம் புஸ்தகமும் எண்ணாகமம் புஸ்தகமும் இது போன்றே துவங்குகிறது. ஆகையினால் ஆதியிலே பஞ்சாகமம் முழுவதும் ஒரே புஸ்தகமாக இருந்திருக்க வேண்டும். யாக்கோபின் 12 குமாரரும் எகிப்து தேசத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரவேலரின் முற்பிதாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அப்போஸ்தலர் 7:8. இஸ்ரவேலின் 12 முற்பிதாக்களுடைய பெயர்களும் இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன: ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். நாமங்களாவன என்பதற்கான எபிரேய வார்த்தை வே எல்லே ஷேமோத் என்பதாகும். எபிரேய மொழியில் யாத்திராகமம் புஸ்தகத்திற்கு இந்த பெயரே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கில மொழியில் எக்ஸோடஸ் என்னும் பெயர் செப்துவஜின் கிரேக்க பழைய ஏற்பாட்டிலிருந்து வந்ததாகும். கிரேக்க மொழியில் வெளியே புறப்பட்டு போதல் என்பதற்கான வார்த்தை எக்ஸோடஸ் என்பதாகும். யாத்திராகமம் புஸ்தகத்தில் இஸ்ரவேல் ஜனம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு போவதாக 35 தடவைகள் கூறப்பட்டிருக்கிறது. யாக்கோபு தன்னுடைய குமாரரோடும் அவர்களுடைய குடும்பத்தாரோடும் எகிப்து தேசத்திற்கு போனார். யாக்கோபின் கற்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். ஆரம்பத்தில் 70 பேராய் இருந்தவர்கள் இப்போது மிகுதியும் பலகி ஏராளமாய் பெருகி பலத்திருக்கிறார்கள். எகிப்து தேசம் அவர்களால் நிறைந்திருக்கிறது. யோசேப்பும் அவருடைய சகோதரர் யாவரும், அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணமடைகிறார்கள். யாக்கோபின் குமாரர்கள் எல்லோரும் ஒரே காலத்தில் மரித்து போகிறார்கள். பென்யமீன் மாத்திரமே யாக்கோபின் குமாரரில் குறைந்த வயதுள்ளவனாய் இருக்கிறான். மற்ற எல்லா சகோதரருக்கும் சுமார் 7 வயது மாத்திரமே வித்தியாசம் இருக்கிறது. ஆகையினால் யோசேப்பின் சகோதரர் யாவரும் ஒரே காலத்தில் மரித்து போகிறார்கள். எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் புத்திரர் அதிகமாய் பெருகி இருக்கிறார்கள். அவர்களுடைய பெருக்கத்தை விளக்குவதற்கு 4 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவையாவன: பலகினார்கள், பெருகினார்கள், பலத்திருந்தார்கள், நிறைந்திருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் முற்பிதாக்களுக்கு ஏற்கனவே வாக்கு பண்ணின பிரகாரம் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது.